ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னிலேருந்து நம்ம ஃபுல் ரிவிஷனுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம். தென் அகைன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து டெஸ்ட்டு மாற்றி ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபுல் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த 6 டெஸ்ட்டுமே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஒர்க்அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸு, ஸோ எல்லாமே சேர்ந்து தான் காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரிவிஷன் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு காம்போவில் வந்துடும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடெயில் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போனோம், தமிழில் வந்து 6-10 வரைக்கும் இருக்கிற பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள், சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 6-10 வரைக்கும் வந்து ஒரு 310 பாடல் வரிகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்திங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓல்டு அண்ட் நியூ புக் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சரிங்களா? நியூ அண்ட் ஓல்டு புக்லேருந்து ஃபுல் பாடல் வரி ஆசிரியர்கள் ஃபுல்லாமே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த 310 நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், புக்குக்குள்ளே அந்த ஹைலைட் பண்ணியெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த எல்லா பாடல் வரியுமே இதில் வந்துடும், சரிங்களா? இதெல்லாமே ஃபைனல் ரிவிஷனுக்காக மட்டும்தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்த்து படிக்கிற கஷ்டமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி PDF நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பாருங்கள், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்னும் பாடலின் ஆசிரியர் காசி ஆனந்தன் அவர்கள், சரிங்களா? யார்? காசி ஆனந்தன் அவர்கள். ரெண்டாவது, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்னும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் அவர்கள், சரிங்களா? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்னும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் அவர்கள். மூணாவது, நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்னும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி அவர்கள், சரிங்களா? நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் என்னும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி அவர்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஒன்லைனர் கேள்வி தான், சரிங்களா? அதாவது கேள்வி பதில் மட்டும்தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஃபைனல் ரிவிஷனுக்கு தான், ஸோ அப்படியே படிங்க. நாலாவது வந்து பாருங்கள், நிலம் நீர் தீ பலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்க உலகம் ஆதலின் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த பாடல் ஆசிரியர் யார்? இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ அந்ததால் ஃபுல்லானே நம்ம பார்த்தலாம், சரிங்களா? இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இதே வந்து சொன்னவர் யார் இல்லை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர், சரிங்களா? ஐந்தாவது வந்து பாருங்கள், ஆழ அமுக்கு முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என வரிகளை பாடியவர் யார்? சான்சர் ஔவையார் அவர்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஔவையார் பற்றினது புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸோ இந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான டாப்பிக்கில் இருக்கிற பாடல் வரிகள் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க, சரிங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தனியாக பார்க்க வேண்டாம். ஸோ இதெல்லாமே வந்து இதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும், சரிங்களா? ஆறாவது வந்து பாருங்கள், கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கார்நாட்பது, சரிங்களா? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலே என்னும் பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா கார்நாட்பது, சரிங்களா? ஏழாவது, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்றுப்பத்து, சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த 7வது 8வது வந்து பாருங்கள், ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பொருத்துகளை வந்து கூட வந்து இந்த பாடல் வரி கொடுத்து, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சொன்னவங்க யார் அப்படின்னு கூட கேட்கலாம், சரிங்களா? நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பதிற்றுப்பத்து. கோட்சுரா எரிந்தன சுரங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவதர் என்னும் வரி இடம்பெற்ற நூல் வந்து நற்றிணை, சரிங்களா? கோட்சுரா அப்படின்னு அந்த நற்றிணை. வெல் ஊசி ஊசினா என்ன பண்ணுவோம், 10 போடுமா, ஊசி போட்டு 10 போடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, பதிற்றுப்பத்து, சரிங்களா? கோட்சுரை எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரவதர் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து நற்றிணை, சரிங்களா? 9வது வந்து பாருங்கள், தினையளவு போதான் சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடலின் ஆசிரியர் கபிலர், சரிங்களா? தினையளவு போதான் சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்னா கபிலர். 10வது, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்னும் பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சரிங்களா? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்ங்கிற பாடல் ஆசிரியர் இளங்கோவடிகள். 11, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று கூறியவர் வந்து பாரதியார், சரிங்களா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். 12வது கேள்வி, நாராய் நாராய் செங்கல் நாராய் 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 செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்னா சக்தி முத்துப்புலவர், சரிங்களா?
நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலில் எழுதியவர் வந்து சக்திமுத்து புலவர். 13. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் அடிகளை பற்றி கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிற பாடல் வரி என்ன கூறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பறவைகள் வந்து வலசை வந்து செய்து, சரிங்களா, பறவைகள் வந்து தென் திசையிலேருந்து வடதிசைக்கு போகுதில்ல, ஸோ அந்த பறவைகள் வந்து வலசை போகிறத வந்து சொல்கிற செய்தி தான் இது அப்படின்னா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, 14. காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் வந்து பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். 15. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். சரிங்களா, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார். 16. வியர்வை 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 என்ற கூற்றை கூறியவர் வந்து அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா, வியர்வை 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 என்ற கூற்றை கூறியவர் யாருன்னா அப்துல் கலாம். ஸோ உங்களுக்கான கேள்வி, ஸோ இடையில பார்க்க பார்க்க உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து சொல்லுவோம், ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நான் ஆன்சர்ஸ் வந்து பின் பண்ணுறேன். 17. கனவு காணுங்கள் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் யார், கனவு காணுங்கள் என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன். சரிங்களா, 18 வந்து பாருங்கள். மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் என்னும் பாடலின் ஆசிரியர் யார், மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் பாடலின் ஆசிரியர் வந்து ஔவையார். சரிங்களா, 19. படித்ததோடு படித்ததோடு இருந்து விடாதே என்னும் பாடலின் ஆசிரியர் யார், படித்ததோடு இருந்து விடாதே என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரிங்களா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 20. பழையன கழித்தலும் புதியன புகுதலும்ங்கிற நூலின் பெயர் என்ன, பழையன கழித்தலும் புதியன புகுதலுங்கிற நூலின் பெயர் வந்து நன்னூல். சரிங்களா, 21. அஞ்சாமை மிக்க வந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி விலகி விடுவான் என்று கூறியவராக இல்லை இந்த பாடல் ஆசிரியாருன்னா முடியரசன் அவர்கள். சரிங்களா, அஞ்சாமை மிக்க வந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி விலகி விடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து முடியரசன் அவர்கள். 22 வந்து பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி அப்படிங்கிற நூலின் பெயர் வந்து என்ன அப்படின்னா நற்றிணை. சரிங்களா, தன்னாடு விளைந்த வெண்ணெல்லை வந்து தந்து பிறநாட்டோட உப்பை வந்து கொள்ளை சாட்சி அப்படிங்கிற நூலின் பெயர் என்ன அப்படின்னா நற்றிணை. 23. பாலோடு வந்து கூழோடு பெயரும், பாலோடு வந்து கூழோடு பெயருங்கிற நூலின் பெயர் வந்து குறுந்தொகை. சரிங்களா, பாலோடு வந்து கூழோடு பெயருங்கிற நூலின் பெயர் வந்து குறுந்தொகை. 24. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயருங்கிற நூலின் பெயர் வந்து அகநானூறு. சரிங்களா, பொன்னோடு வந்து கரியோடு பெயருங்கிற நூலின் பெயர் என்ன, அகநானூறு. 25. நடுவு நின்ற நஞ்சினோர் மற்றும் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பட்டினப்பாலை. நடுவு நின்ற நஞ்சினோர் மற்றும் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. 26. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்காதே, இது வந்து யாருடைய கூற்றுன்னு கேட்குறாங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்காதே அப்படிங்கிறது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா ஔவையார் அவர்களுடைய கூற்று. சரிங்களா, ஔவையாரோட கூற்று. 27. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். 28. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் யார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் வந்து யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். சரிங்களா, வாடிய பயிர்னாலே வள்ளலார் தான். 29. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. சரிங்களா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா அவர்கள். 30. அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடலை எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 31. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 32. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். சரிங்களா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
அடுத்து வந்து பாருங்கள் 33, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற பாடல் வரியை ஏற்றியவர் உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல அப்படிங்கிற பாடல் வரியை ஏற்றியவர் உடுமலை நாராயணகவி. 34, சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. 35, எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என கூறியவர் மு வரதராஜனார். எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என கூறியவர் மு வரதராஜனார். 36, எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல். சரிங்களா, எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல். ஸோ அடுத்தது 37, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்ற பாடல் வரி ஏற்றியவர் பாவேந்தர் அவர்கள். 38, செந்தமிழ் செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் பாவேந்தர் அவர்கள். செந்தமிழ் செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் பாவேந்தர் அவர்கள். 39 வந்து பாருங்கள், கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் சுரதா. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரி ஏற்றியவர் வந்து சுரதா அவர்கள். 40, பச்சைமயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரி ஏற்றியவர் சுரதா அவர்கள். பச்சைமயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சுரதா அவர்கள். 41, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். சரிங்களா, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி அப்படிங்கிற பாடல் வரி இயற்றியவர் யார்? பாரதியார். 42, ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது. ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது அப்படிங்கிற பாடல் ஆசிரியர் வந்து ராஜமார்த்தாண்டம். சரிங்களா, ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் வந்து கலாப்ரியா. சரிங்களா, ஸோ நல்லா பாருங்கள். 43, கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் அப்படிங்கிற பாடல் வரி ஏற்றியவர் கலாப்ரியா. 44, அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுக்கத்தரித்த குரல் என்று திருக்குறளோட பெருமையை வந்து போற்றியவர் வந்து ஔவையார். சரிங்களா, அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுக்கத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லி திருக்குறளோட பெருமையை வந்து போற்றியவர் வந்து ஔவையார். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டே எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 தடவை வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பொறுத்துக்கெல்லாம் வந்து ஒரு பாடல் வரி கொடுத்து ஆசிரியரில் கேட்டிருந்தாங்க. டைரெக்டாகவே 2-3 தடவை யூனிட் 8லேயும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான பாடல் வரி. 45, சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவிதி என் மகன் அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதாவது வந்து முக்கியமான ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ் இதில். சரிங்களா, உங்களுக்கு ஸோ இதுக்கு உண்டானது ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன். சரிங்களா, 46, ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. சரிங்களா, ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. 47, முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் வந்து ராஜாஜி. சரிங்களா, அதாவது முத்துராமலிங்க தேவர் வந்து மேடையில் வந்து பேச ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிங்கத்தோட அந்த அப்படி சொல்லுவோம் அவரோட பேச வந்து சிங்கத்தோட முழக்கம் மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி புகழ்ந்தார் ஒருத்தர். ஸோ யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள்.
48. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னவரும் ராஜாஜி தான். சரிங்களா, முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து மேடையில் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட உள்ளத்திலிருந்து வெளிவருது, உதடுகளிலிருந்து அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னவரும் யார், ராஜாஜி அவர்கள் தான். 49. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று கூறியவர் திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வரே வாழ்வர் என்று கூறியவர் திருவள்ளுவர். 50. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். சரிங்களா, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் வந்து பாலகங்காதர திலகர். 51. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து பாரதியார். சரிங்களா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார், பாரதியார் அவர்கள். 52. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் சிதம்பரனார். சரிங்களா, பாபு சிதம்பரனார். பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடல் வரி இயற்றியவர் சிதம்பரனார். 53. வானம் ஊன்றி மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரஞ்சின்னி அப்படிங்கிற பாடல் வரியை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரன் கண்ணனார். வானம் ஊன்றி, நல்லா பாருங்கள், வானம் ஊன்றி மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி அப்படிங்கிற பாடல் வரியை இயற்றியவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் அவர்கள். சரிங்களா, 54. கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள். சரிங்களா, ஸோ இந்த பாடல் வரி பாடியவர்கள் இல்லை அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல், ஸோ இது ரெண்டும் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு 3-4 குவஷின்ஸ் வந்து வர்றக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்க, இந்த மேற்கோள்கள் இந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஐம்பத்தி ஐந்து. உலக கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. சரிங்களா, உலக கிளர்ந்தன உருக்கெழு வங்கம் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகநானூறு. சரிங்களா, 56. அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10. அருங்கலம் தரியட் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து இது 10. 57. கலஞ்சை கம்மியர் வருகென குய்ய அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. கலஞ்சை கம்மியர் வருகென குய்ய அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து இது மணிமேகலை. 58. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி பலி தொழில் அப்படிங்கிற புறப்பாடல் அடியை பாடியவர் யாருன்னா வெண்ணிய குயத்தியார். சரிங்களா, நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி பலி தொழில் அப்படிங்கிற புறப்பாடல் பாட்டை வந்து பாடியவர் வந்து வெண்ணியங் குடத்தியார், சாரி குயத்தியார். 59. களம் தந்த பொற்பரிசாம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றவர் வந்து புறநானூறு. சரிங்களா, களம் தந்த பொற்பரிசாம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றவர் வந்து இது புறநானூறு. 60. கேள்வி. பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியவர் வந்து ஜூல்ஸ் வென். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற புதினத்தை எழுதியவர் யார், ஜூல்ஸ் வென். 61. 80 நாளில் உலகத்தை சுற்றி, 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கிற புதினத்தை வந்து வெளியே எழுதியவர் வந்து ஜூல்ஸ் வென் தான். சரிங்களா, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், 80 நாளில் வந்து உலகத்தை சுற்றி, ஆழ்கடலின் அடியில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யார், ஜூல்ஸ் வென் அவர்கள். சரிங்களா, ஸோ இதெல்லாமே புதினம் தான். இது பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கோர்வையாக தெரியும், பூமியோட மையத்தை நோக்கி ஒரு பயணம் போகிறாரு, 80 நாளில் உலகத்தை சுற்றுறாரு, ஆழ்கடலோட அடியில், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஜூல்ஸ் வென். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க.
63 ஏடெடுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுத்தின்று சொன்னது வான் அப்படிங்கிற பாடலடி வந்து, சரி, பாடலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அவர்கள், சரிங்களா. ஏடெடுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுத்தின்று சொன்னது வான் அப்படிங்கிற பாடல் வந்து ஆசிரியர் வந்து யார், பாரதிதாசன் அவர்கள். 64 வைப்புக்குழி கோட்பாடா வாயை திப்கேடில்லை என்ற பாடலை வரியை இயற்றியவர் யாருன்னா சமண முனிவர், சரிங்களா. வைப்புக்குழி கோட்பாடா வாய் தீயிற் கேடில்லை அப்படிங்கிற பாடல் வரியை இயற்றியவர் யார், சமண முனிவர்கள். 65 திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் எதுனா நாலடியா. திருக்குறள் போலவே வந்து பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம் மூன்று பால் இருக்கும், சரிங்களா, நாலடியாரில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அதாவது வந்து திருக்குறள் வந்து உத்தரவேதம், இது வந்து நாலான் வேதம், இரண்டடி செய்யுள் நான்கடி செய்யுள், சரிங்களா. ஸோ இதை வந்து ரொம்ப ரிப்பீட்டாக எக்ஸாம்லாம் கேட்குறாங்க, திருக்குறளும் நாலடியார், சரிங்களா. 66 நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற பாடலில் வந்து நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா நாலடியார், இரண்டு அப்படின்னா திருக்குறள், சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம், நாலுன்னா நாலடியார், இரண்டு அப்படிங்கிறது வந்து என்ன, திருக்குறள், சரிங்களா. பாருங்கள், 67 நாளும் இரண்டும் சொல்லுக்குருதியில் வந்து இரண்டு அப்படிங்கிறத சொல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா திருக்குறள், சரிங்களா. ஏன்னா இரண்டடி நான்கடி, சரிங்களா. 68 பார்க்கலாமா. வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தனிப்பாடல் திரட்டு, சரிங்களா. வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து இது தனிப்பாடல் திரட்டு. 69 கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அப்படிங்கிற பாடல் வரியை ஏற்றியவர் வந்து திருவள்ளுவர். பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள், சரிங்களா. ஸோ ரெண்டுமே நம்ம நோட் பண்ணிக்கோங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அப்படிங்கிற பாடல் வரை இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள், இயற்றியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர். 70 விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் திருவள்ளுவர், சரிங்களா. விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் அப்படிங்கிறதுல வந்து கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருவள்ளுவர், சரிங்களா. 71 நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர், சரிங்களா. நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். 72 நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார், சரிங்களா. ரொம்ப முக்கியம், நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு வந்து கோயில் என்று பெயரிட்டவர் யாருன்னா பாரதியார். 73 இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார், இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். 74 கலையழக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தேனரசன், சரிங்களா. கலையழக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புக்கு அப்படிங்கிற தொடங்கும் பாடல் ஆசிரியர் யாருன்னா தேனரசன் அவர்கள். 75 கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் காலமேக புலவர். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யார், காலமேக புலவர். 76 புனையா ஓவியம் கடுப்பு புனவில் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து நெடுநல்வாடை, சரிங்களா. புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து இது நெடுநல்வாடை. 77 புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து மணிமேகலை, சரிங்களா. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் அப்படிங்கனா என்ன, நெடுநல்வாடை. அதே வந்து புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படின்னா மணிமேகலை, சரிங்களா. ஸோ ரெண்டுமே அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 78 இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பரிபாடல், சரிங்களா. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து இது அப்படின்னா பரிபாடல்.
79 மாறியொன்று ஈன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்பகற்கு நீர் உளையுள் அப்படிங்கிற பாடல் வரி இயற்றியவர் வந்து மூன்றுரை அறையனார். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உளையுள் அப்படிங்கிற பாடல் வரி ஏற்றியவர் யார் அப்படின்னா மூன்றுரை அறையனார். 79 பார்க்கலாமா. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உளையுள் அப்படிங்கிற பாடல் வரி ஏற்றியவர் யார்? மூன்றுரை அறியனார். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உளையுள் அப்படிங்கிற பாடல் வரி ஏற்றியவர் யார்? மூன்றுரை அறியனார். 80 ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கிடி ஏலேலோ என்ற பாடலின் தொகுப்பின் ஆசிரியர் வந்து கீவா ஜெகநாதன். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கிடி ஏலேலோ அப்படிங்கிற பாடலின் தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னா கீவா ஜெகநாதன். 81 திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். 82 தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சீக்கிலார். தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யாருன்னா சேக்கிலார். 83 பொதியிலாயினும் இமயமாயினும் என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் வந்து இளங்கோவடிகள். சரிங்களா. பொதியிலாயினும் இமயமாயினும் என்று பொதிகை மலைக்கு வந்து முதலிடம் கொடுத்து பாடியவர் யார்? இளங்கோவடிகள். ஸோ பாடல்வர் இடம்பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் பெயர் தெரிஞ்சாலே போதும், அதோட நூல் பெயர் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி குற்றால மலை வளர்த்திய பாடியவர் யார் அப்படின்னா திரிகூடராசப்ப கவிராய. சரிங்களா. அதே வந்து அதாவது வந்து இந்த ரெண்டு மலையை பற்றி பாடியிருப்பாங்க. சரிங்களா. பொதிகை மலைன்னு வந்ததுனாலே இளங்கோவடிகள். சரிங்களா. குற்றால மலை வளர்த்த பாடியவர் யார்னா திரிகூடராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படின்னு குற்றால மலை வளர்த்த பாடியவர் யார்னா திரிகூடராசப்ப கவிராயர். 85 முத்துப்படு பரப்பிற்கொட்கை முன்றுரை அப்படின்னு சொல்லி பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து நற்றினை. சரிங்களா. முத்துப்படு பரப்பிற்கொட்கை முன்றுரை அப்படின்னு பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து நற்றினை. 86 கொட்கையில் பெருந்துறை முத்து. கொட்கையில் பெருந்துறை முத்து அப்படிங்கிற பாடல் அடி இடம்பெற்றுள்ள வந்து அகநானூர். சரிங்களா. 87 திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் அப்படிங்கிறத பாடல் வரி இயற்றியவர் வந்து திருஞான சம்பந்தர். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் அப்படிங்கிற தொடங்கும் பாடல் வந்து இயற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். 88 ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தெகுரி மலை அப்படின்னு சொல்லி பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து இதுனா முட்கூடப்பள்ளு. சரிங்களா. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தெகுரி மலை அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து இது முக்கூட பள்ளு. 89 பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யாருன்னா நமச்சிவாய புலவர். பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதத்தலத்தில் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யாருன்னா நமச்சிவாய புலவர். 90 கேள்வி வாடா என அழைத்து வாழ்வித்தீல் அம்மா உனை கூடாதென்றீர் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரி ஏற்றியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர் அவர்கள். சரிங்களா. வாடா என அழைத்து வாழ்வித்தீல் அம்மா உனை கூடாதென்றீர் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். 91 நுண் துளி தூக்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். நுண் துளி தூக்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். 92 உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்ற பாடல் வரி ஏற்றவர் யாருன்னா மாணிக்க வாசகர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்ற பாடல் வரி ஏற்றவர் யாரு? மாணிக்க வாசகர். 93 குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறை கலற்றே அப்படிங்கிற பாடல் வரி ஏற்றியவரும் மாணிக்க வாசகர் தான். சரிங்களா. குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறை கலற்று அப்படிங்கிற பாடல் வரி ஏற்றியவர் யாரு? மாணிக்க வாசகர். 94 கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே
என்ற பாடல் வரி இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். சரிங்களா? கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடல் வரி இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். தொண்ணூற்றி ஐந்து, வையம் தகலைய வார்கடலே மெய்யாக அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். வையம் தகலைய வார்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லி பாடல் வரியை பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். தொண்ணூற்றி ஆறு, சுடர் அழியான் சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலைங்கிற பாடல் வரி ஏற்றவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். தொண்ணூற்றி ஏழு, அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பூதத்தாழ்வார். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், வையம் தகலிய வார்கடலே நெய்யாக. சரிங்களா? ஸோ அதை ஆசிரியர் வந்து பொய்கை ஆழ்வார். அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக அப்படிங்கிற தொடங்கும் பாடல் ஆசிரியர்னா பூதத்தாழ்வார். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா? வையம் தகலியனா பொய்கை ஆழ்வார், அன்பே தகலி அப்படின்னா பூதத்தாழ்வார். தொண்ணூற்றி எட்டு, இன்சொல் விளை நிலனே ஈதலே வித்தாக என்னும் வரியை பாடியவர் முனைப்பாடியார். இன்சொல் விளை நில விளை நிலனே ஈதலே வித்தாக அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா முனைப்பாடியார். தொண்ணூற்றி ஒன்பது, உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள். நூறாவது கேள்வி, வாழ்வு அறநிலை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் காந்தியடிகள். வாழ்வு அறநிலை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யாருன்னா காந்தியடிகள். நூற்றி ஒன்று, வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறை எடுத்து கூறியவர் அப்பரடிகள். சரிங்களா? ஸோ ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் பாருங்கள். ஸோ அதாவது வந்து வாழ்வு அறநிலை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் வந்து காந்தியடிகள். சரிங்களா? இந்த முறையை வந்து எடுத்து கூறியவர் அப்படின்னா அப்பரடிகள். சரிங்களா? ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ சொன்னவர் வேறு. சரிங்களா? ஸோ வழிமொழிந்தவர் வேறு காந்தியடிகள், எடுத்து கூறியவர் வந்து அப்பரடிகள். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட்டு டெஸ்ட் ஒன்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ராங் ஆன்சர் சொன்னீங்க. சரிங்களா? இப்போ மரம் பாட வந்த மரவன், சிந்துக்கு தந்தை, சிந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னா யாருன்னா பாரதியார். சரிங்களா? என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃபுல் டெஸ்ட், அதில் 36th க்வெஸ்சன் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் பாரதியார் பாரதியார்னு சொன்னீங்க. கேள்வி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு எப்போவுமே ஒரு கேள்வி ஆன்சர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான் கிட்டத்தட்ட. எனக்கு அதில் நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட. இப்போ 100 பேர் வந்து அந்த ஒரு கேள்வியை வந்து தப்பாக தானே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அதில் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து ஒவ்வொன்றும் போகும். சரிங்களா? நான் கமெண்ட் பண்ணிப்பேன் பாருங்கள் ஆன்சரை. என்று அதாவது வந்து என்று கூறியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரி, சிந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு வந்து வரும்போது அது வந்து பாரதியார். சிந்தமிழ் தேனி என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன் அவர்கள். யாரை? பாரதியாரை. சரிங்களா? பாரதியாரை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன் அவர்கள். கேள்வியை நான் கேட்டிருக்கேன், மரம் பாட வந்த மரவன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பேன். சரிங்களா? புகழ்ந்தவர் அப்படிங்கும்போது யார் உங்களுக்கு அப்படின்னா பாரதிதாசன் தான் வரும். நிறைய பேர் பாரதியார் பாரதியாருங்கிறீங்க. நான் கேள்வியே நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, மரம் பாட வந்த மரவன் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டிருந்தா பாரதியார் சரிதான். சரிங்களா? ஸோ நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான், அதாவது கேள்வி என்னன்னே புரிஞ்சிக்காமல் கமெண்டில் இஷ்டத்துக்கு வந்து தவறு தவறு தப்பு 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 நான் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வரேங்க. ஆனால் அந்த கேள்வியில் நீங்கள் தான் தப்பாக ஆன்சர்ஸ் பண்ணுறீங்கன்னு யாருக்குமே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. கேள்வி முதல்ல வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால தான் நான் கரெக்டான ஆன்சர்ஸை வந்து பின் பண்ணியிருப்பேன். நூற்றி ரெண்டு, செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து புறநானூர். செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து புறநானூர். நூற்றி மூணு, அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அதிக்குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சி பிருந்தா அவர்கள். அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அதிக்குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா சி பிருந்தா அவர்கள். நூற்றி நாலு, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காயிலே மில்லத்து. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார்? காயிலே மில்லத் அவர்கள்.
105 பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழித்தான் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் காயிலே மில்லத்தவர்கள். சரிங்களா, பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்று சொன்னவர் யாரு? காயிலே மில்லத்தவர்கள். 106 வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தாய்மொழி, வாழிய வாழியவே என்ற பாடல் வரியை பாடியவர் யாரு? பாரதியார். நூற்றி ஏழு எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்ற பாடல் வரியை பாடியவரும் பாரதியார் தான். சரிங்களா, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். 108 செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் அப்படிங்கிற பாடல் வரியை இயற்றியவர் வந்து து அரங்கன் அவர்கள். சரிங்களா, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் யாரும்? து அரங்கன் அவர்கள். 109 கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து எதுனா சிலப்பதிகாரம். 110 நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். நெட்டெழுத்தும் ஏழே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்னா? தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர்னும் தொல்காப்பியர் தான். சரிங்களா, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழினாலும் தொல்காப்பியர் தான். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். சரிங்களா, 112 ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல் உருண்டு தவிழ்ந்து தெளிந்து பாயும் நெளிந்து பாயும் என்ற பாடல் வரியை பாடியவர் வாணிதாசன் அவர்கள். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் வாணிதாசன் அவர்கள். 113 சுகுவாமிஸ் பழங்குடியினர் தலைவர் சியாட்டல் தன் பகுதியில் உள்ள இயற்கையை காக்க யாருக்கு கடிதம் எழுதினார்? சுகுவாமிஸ் பழங்குடியினர் தலைவர் வந்து சியாட்டல் வந்து தன்னோட பகுதியில் உள்ள இயற்கையை வந்து காக்கறக்காக யாருக்கு கடிதம் எழுதினார்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர். அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, 114 இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும் என்று கூறியவர் சுகுவாமிஸ் பழங்குடியினர் தலைவர் சியாட்டல். சரிங்களா, இந்த பகுதியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும் என்று கூறியவர் சியாட்டல் அவர்கள். 115 போர்தற்கு அரும்பினே தாமிவை அப்பினே தீர்தற்கு உரிய திரியோக மருதிவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து இது நீலகேசி. ஸோ இதெல்லாமே மருந்துகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள். 116 உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்ற பாடல்வர் இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனா. சரிங்களா, உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்று பாடல் வரி இயற்றியவர் வந்து கவிமணி அவர்கள். சரிங்களா, 117 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்திய அற்றது போற்றி உனின்ங்கிற பாடல் வரி இயற்றியவர் வந்து யாருன்னா? திருவள்ளுவர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிற பாடல் வரி இயற்றியவர் யாருன்னா? திருவள்ளுவர். 118 கற்றோருக்கு கல்வி நலனே கணனல்லாம் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரி இயற்றியவர் குமரகுருபர். கற்றோருக்கு கல்வி நலனே கணனல்லாம் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரி இயற்றியவர் யாருன்னா? குமரகுருபர். 119 கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரி இயற்றியவர் ஆலங்குடி சோமு அவர்கள். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரி இயற்றியவர் வந்து ஆலங்குடி சோமு அவர்கள்.
120. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்ற வரியை பாடியவரும் ஆலங்குடி சோம் அவர்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்த கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா கேள்விகளும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 121. மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ள மாணிக்க கோயிலப்பா என்ற பாடல் வரி இயற்றியவர் ஆலங்குடி சோமு. சரிங்களா? மன்னிக்க தெரிந்த மனம் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்ற பாடல் வரி இயற்றியவரும் ஆலங்குடி சோமு அவர்கள். 122. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம் என்ற பாடல் வரியை பாடியவரும் ஆலங்குடி சோமு அவர்கள். சரிங்களா? இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம் என்ற பாடல் வரி இயற்றி வரும் ஆலங்குடி சோமு. 123. தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் இல்லை சரி சொல்லால் சொல் இயலாது என கூறியவர் திருவிக்கா. தமிழ் கருவூலங்களை வந்து உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல் சரி சொல்லால் சொல்ல இயலாது என கூறியவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகினில் உண்டோ என்று கூறியவர் திருவிக்கா. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகினில் உண்டோன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள். 125. தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்றவரும் திருவிக்கா தான். தமிழ் காவியங்களை வந்து படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்றவர் யாருன்னா திருவிக்கா அவர்கள். 126. நாடகத்தின் நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக என கூறியவர் திருவிக்கா அவர்கள். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக எனக்கு கூறியவர் வந்து திருவிக்கா அவர்கள். 127. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவதற்கு என்ற பாடல் வரி இயற்றியவர் வந்து சுந்தரர் அவர்கள். சரிங்களா? பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவதிரக் அப்படிங்கிற பாடல் வரி இயற்றியவர் யாருன்னா சுந்தரர் அவர்கள். 128. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற பாடல் வரியை பாடியவர் நல்லந்துவனார். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற பாடல் வரியை பாடியவர் நல்லந்துவனார். 129. நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானான் என்ற பாடல் வரியை இடம்பெற்றுள்ள வந்து புறநானூறு. நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து என்னென்னா புறநானூறு. 130. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து எதுன்னா திருக்குறள். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து திருக்குறள். 131. சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரி கூறும் நூல் வந்து திருப்பாவை. சரிங்களா? சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து எதுனா திருப்பாவை. 132. வெங்குரல் பம்பை கண்டை பியன்துடி திமிலை தட்டி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பெரிய புராணம். வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து எதுனா பெரிய புராணம். ஸோ 133 வந்து பாருங்கள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத அப்படிங்கிற பாடல் வரிடம் பெறும் நூல் வந்து நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத என்ற பாடல் வரிடம் பெறும் நூல் வந்து நாச்சியார் திருமொழி. 134. கலை உணக்கிழிந்த முடிவு அருள் பெரும் பழம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. கலை உணக்கிழிந்த முடிவு அருள் பெரும் பழம் அப்படிங்கிற பாடல் வரி இடம் பெறும் நூல் வந்து புறநானூறு. 135. பெருநீரால் வரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து அப்படிங்கிற பாடல் வரிடம் பெறும் நூல் வந்து தகடூர் யாத்திரை. சரிங்களா? பெருநீரால் வரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து அப்படிங்கிற பாடல் வரிடம் பெறும் நூல் வந்து இது தகடூர் யாத்திரை. 136. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறிய நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படிங்கிற பாடல் வரிடம் பெறும் நூல் வந்து எதுனா தொல்காப்பியம். 137. போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பொவ்வும் என தொல்காப்பியம் யாரை முன் வைக்கிறதுனா சேரர். சரிங்களா? போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பொவ்வும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் வந்து யாரை வந்து முன் வைக்குது அப்படின்னா சேர மன்னனை. சரிங்களா? 138. மீனோடு நெட்
நெற்குவையி மிசை எம்பியின் மனை மறுக்குந்து என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மறுக்குந்து என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. 139. எதுக்கோள் இது மாயை ஒன்றுகோள் எரிக்கோள் மாரெலிக்கோள் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கலிங்கத்து பரணி. எதுக்கோள் இது மாயை ஒன்றுகோள் எரிக்கோள் மாரெலிக்கோள் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கலிங்கத்து பரணி. 140. வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி அப்படிங்கிற கலிங்கத்து பரணி பாடலை பாடியவர் ஜெயங்கொண்டார் அவர்கள். சரிங்க, வலியவர் சிலர் கண்டர் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி என்று கலிங்கத்து பரணி பாடலை பாடியவர் ஜெயம் கொண்டார். 141. முன்றூறு வருடமாய் முற்றுகை இட்டு அந்திய இருட்டின் அரக்கை கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள்தான் இது அப்படின்னு சொல்லி பாடல் வரியேற்றி வந்து மீரா அவர்கள். மூன்றொரு வருடமாய் முற்றுகையிட்டு அந்தி இருட்டின் அரக்கை கூத்து முடிந்தது அன்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது அப்படின்னு பாடலை இயற்றியவர் வந்து மீரா அவர்கள். 142. பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் என்ற வரி கேட்ப வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் என்ற பாடல் வரி கேட்ப வந்து வாழ்ந்தவர் எம்ஜிஆர். 143. சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி என்ற பாடல் வரி பாடியவர் வந்து ஔவையார் அவர்கள். சரிங்களா, சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிங்கிற பாடல் வரியை பாடியவர் ஔவையார். 144. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் திருமூலர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற பாடல் வரியேற்றவர் வந்து திருமூலர். 145 வந்து பாருங்கள். படமாடா கோவில் பகவதற்கு ஓன்று இயல் ஈல் அப்படிங்கிற பாடல் வரியேற்றியவர் வந்து திருமூலர். படமாடா கோவில் பகவதற்கு ஓன்று ஈல் என்ற பாடல் வரியேற்றியவர் திருமூலர். 146. அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டிங்கிற பாடல் வரியேற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை காட்டி என்ற பாடல் வரியேற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. 147. விடுதலை என்பது ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுவதற்காக அமைய வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர். விடுதலை என்பது ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுவதற்காக அமைய வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர் அவர்கள். 148. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மு மேத்தா அவர்கள். 149. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னோட நீயே கை குலுக்கிக்கொள் என்ற பாடல் வரியேற்றியவர் வந்து மு மேத்தா. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னோட நீயே கை குலுக்கிக்கொள் என்ற பாடல் வரியேற்றியவர் மு மேத்தா. 150. இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இன்னும் தலைப்பில் வந்து ஆய்வுக்கட்டுரை ஒன்றை படைத்தவர் யார்? இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் வந்து ஆய்வுக்கட்டுரை ஒன்றை படைத்தவர் அம்பேத்கர் அவர்கள், பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். 151. நான் வணங்கும் தெய்வங்களில் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். நான் வணங்கும் தெய்வங்களில் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். 152. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவரும் அம்பேத்கர். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர். 153. இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் வந்து ஆய்வுக்கட்டுரை எழுதியவர் வந்து அம்பேத்கர். 154. நட நாளை மட்டுமல்ல இன்னும் நம்முடையதை தான் என்று பாடலின் தொகுப்பு வந்து மு மேத்தா அவர்கள். இது வந்து ரெண்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. 155. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம்.
இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். 156. திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். 157. இந்தி இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சேவை சண்முகம் அவர்கள். இந்தி இலக்கண கொள்கையின் பின்னணியில் வந்து தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சேவை சண்முகம் அவர்கள். 158. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். 159. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். 160. இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் என கூறும் நூல் வந்து பிங்கள நிகண்டு. 161. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். 162. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து தமிழ் விடு தூது. தித்திக்கும் தெல் அமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தனிக்கனியே முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடவர் இடம்பெறும் நூல் வந்து தமிழ் விடு தூது. 163. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே என்ற பாடவர் இடம்பெறும் நூல் வந்து தமிழ் விடு தூது. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே என்ற பாடவர் இடம்பெறும் நூல் வந்து தமிழ் விடு தூது. 164. காத்தொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிர் சிந்தாமணியும் என்ற பாடலை இயற்றியவர் வந்து கவியோகி சுத்தானந்த பாரதியார். காத்தொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிர் சிந்தாமணியும் என்ற பாடலை இயற்றியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். 165. அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே என்ற பாடலை இயற்றியவர் மாயில தங்கப்பா. அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே என்று பாடியவர் யாருன்னா மாயில தங்கப்பா. 169. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை போல்ந்தவர் இளங்கோவடிகள். ஸோ இந்த பாடலவர் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் தான். 167. நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். 168. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றனர் என்று கூறியவர் மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றனர் என்று கூறியவர் மாங்குடி மருதனார். 169. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்றவர் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்றவர் இடம்பெறும் நூல் வந்து எதுன்னா புறநானூறு. 170. குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரியை கூறியவர் ஆண்டாள் அவர்கள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரியை கூறியவர் ஆண்டாள். அதே மாதிரி சங்கோடு சக்கரம் ஏந்தும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து திருப்பாவே ஆண்டாள் தான். சரிங்களா. யார் சொன்னார்னு கேட்டாங்கன்னா ஆண்டாள். 171. மொட்டை கிளியோடு நின்று தினம் பேரு மூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் தமிழ் ஒளி. மொட்டை கிளியோடு நின்று தினம் பேரு மூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் தமிழ் ஒளி. 172. கவிஞனின் காதல், கவிஞனின் காதல் என்ற நூலை இயற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி. 173 வந்து பாருங்க, மே தினமே வருக என்ற நூலை எழுதியவரும் அவர் தான் கவிமணி, கவிஞர் தமிழ் ஒளி. மாதவி காவியம் என்ற நூலை எழுதியவரும் இவர் தான். சரிங்களா. மே தினமே வருக, கவிஞனின் காதல், மாதவி காவியம் இதெல்லாமே வந்து இவர் இயற்றிய நூல்கள் தான். 175. காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை என்ற பாடலை பாடியவர் சேக்கிழார்.
காடெல்லாம் களை கரும்பு, காவெல்லாம் குலை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை என்ற பாடலை பாடியவர் சேக்கிழார். 176 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிழாரை போற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க, பொருத்துகளை கூட இந்த பாடல் வரை கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? 177 நீர் இன்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் வந்து குடப்புலவியனார். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் வந்து குடப்புலவியனார். 178 உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியானார் யாரை பற்றி போற்றியுள்ளார்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் வந்து குடப்புலவியனார் வந்து யாரை போற்றி பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனார். 179 குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து உளம் தொட்டு உழுவயல் என்ற பாடல்வர் இடம்பெறும் நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து உளம் தொட்டு உழுவயல்ங்கிற பாடல்வர் இடம்பெறும் நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். 180 உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. 181 ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அந்த புறநானூற்று பாடல், அகநானூற்று, பதிற்று பத்து, சிலப்பதிகாரம், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டுருக்கிற பாடல் வரிகள். 181 ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. 9 உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. 182 யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூலும் புறநானூறு தான். சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூலும் வந்து புறநானூறு தான். 183 சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. 184 உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூலும் வந்து இது புறநானூறு தான். சரிங்களா? உற்றுளி உதவும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. 185 வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யூமா வாசுகி. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யூமா வாசுகி. 186 கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி அவர்கள். சரிங்களா? கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி. 187 எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தனர் மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கலித்தொகை. 188 மெய்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் இத்திறம் தத்தம் இயல்பினற்காட்டும் என்ற பாடல் வரி இயற்றியவர் வந்து சீத்தனை சாத்தனார். மெய்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் இத்திறம் தத்தம் இயல்பினில் காட்டும் என்ற பாடல் வரி இயற்றியவர் சீத்தனை சாத்தனார். 189 அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற வரி இடம்பெறும் நூல் வந்து மணிமேகலை. 190 மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். 191 பட்டி மண்டபத்திற்கு பாங்கு அறிந்து ஏரிமின் என்ற பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் வந்து மணிமேகலை. சரிங்களா? 192 பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனே அரியணை ஏனே அரியணை ஏ
என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் வந்து திருவாசகம். சரிங்களா, அந்த பட்டி மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் இதுலேயும் வருது. ஆனால் அந்த பாடல் வரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணை ஏ என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் வந்து திருவாசகம். 193 வந்து பாருங்கள், பண்ண அருளும் கலைத்திரி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் வந்து கம்பராமாயணம். சரிங்க, பண்ண அருள் பண்ண அரும் கலைத்தேரி பட்டி மண்டபம் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் கம்பராமாயணம். 194 பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று பாடல் வரியிடம் பெறும் நூல் வந்து நன்னூல். 195 முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்ற கவிதையை எழுதியவர் வந்து வைரமுத்து. சரிங்களா, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள். 196 புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா ஏவா வனவூர்த்தி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வன ஊர்த்தி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து இதுன்னா புறநானூறு. 197 பொங்கலும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிற்சிலக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அவர்கள். பொங்கலும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் என்று தொடங்கும் பாடலாசிரியர் வந்து பாரதிதாசன் அவர்கள். 198 கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் அவர்கள். 199 உணவினையாக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ வாழ்வு என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து பாரதிதாசன். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ வாழ்வு என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். 200 கீழே வந்து பாருங்கள், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். 201 மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடல் வரி ஏற்றியவர் கவிமணி அவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடல் வரியை ஏற்றியவர் கவிமணி அவர்கள். 202 பெண்கள் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்ற பாடல் வரி ஏற்றியவர் பாமேந்தர். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்ற பாடல் வரி ஏற்றியவர் பாவேந்தர் அவர்கள். 203 வந்து பாருங்கள், புவ்வது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா என்ற பாடல் வரியை ஏற்றியவர் காரியாசன். சரிங்களா, புவ்வது காய்க்கும் மர உல நன்று அறிவார் மூவது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா என்ற பாடல் வரி ஏற்றியவர் காரியாசன். 204 நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். 205 பீட்டிக்கோர் புத்தகசாலை என்றும் தேவை என்று வானொலியில் உரை நிகழ்த்தியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். பீட்டிக்கோர் புத்தகசாலை என்றும் தேவை என்று வானொலியில் உரை நிகழ்த்தியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 206 மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 207 கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. 208 எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 209 சட்டம் ஓர் இருட்டரே அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டரே அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 210 மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும்
தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டிய மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 211. நல்ல வரலாற்றுகளை படித்தால்தான் இளம் வயதிலேயே புது முறுக்கு ஏற்படும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. நல்ல வரலாற்றுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 212. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 213. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்ற கருத்தை கூறியவர் யார்? இளைஞரின் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை கூறியவரும் அறிஞர் அண்ணா அவர்கள் தான், சரிங்களா? வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கூறியவரும் அறிஞர் அண்ணா அவர்கள். 215. இராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்கள் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். 216. கதிரொளி தாபம் கலசம் உடனேந்தி சதிரல மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து நாச்சியார் திருமொழி. கதிரொளி தாபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்தது நாச்சியார் திருமொழி. 217 வந்து பாருங்க. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் தி ஜானகிராமன் அவர்கள். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் தி ஜானகிராமன் அவர்கள். 218. கையா உலகே ஒரு உயிர் என்ற நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் வல்லக். கையா உலகே ஒரு உயிர் என்ற நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் வல்லக் அவர்கள். 216. அதே நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்த வந்து சா சுரேஷ் அவர்கள், சரிங்களா? கையா உலகே ஒரு உயிர் அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து சா சுரேஷ் அவர்கள். 220. டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். டெல்லி நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போர் முழக்கம் செய்தவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். 221. நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி அவர்கள். நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி அவர்கள். 222. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் தில்லான் அவர்கள். 223. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு அவர்கள். நான் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு அவர்கள். 224. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான், நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன் நாங்கள் மெழுகுவர்த்திகள் என்று கூறியவர் அப்துல் காதர். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான், நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் என்று கூறியவர் அப்துல் காதர். 225. சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றமும் போல மெல்லவே கரு இருந்து இன்று மேலாளர் என்ற பாடல் வரி காணப்படும் நூல் வந்து சிவகன் சிந்தாமணி. 226. பொதியை ஏட்டி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மருதகாசி அவர்கள். 227. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிலையை வெறுத்து முயற்சி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி அவர்கள். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிலையை வெறுத்து முகமுயர்த்தி என்னும் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து நா பிச்சமூர்த்தி அவர்கள். 228. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி
என்ற பாடலை பாடியவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலை பாடியவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். 229. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்ப்பில் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்ப்பில் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். 230. ஆற்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைக்கின்றனர் என்ற பாடலின் ஆசிரியர் லா. ஓட்ஸு அவர்கள். ஆற்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைக்கின்றனர் என்ற பாடலின் ஆசிரியர்னா லா. ஓட்ஸு அவர்கள். 231. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் லா. ஓட்ஸ் அவர்கள். வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் லா. ஓட்ஸு. 232. தன் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் என கூறியவர் திருவள்ளுவர். தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கின்பம் என்று கூறியவர் திருவள்ளுவர். 233 வந்து பாருங்கள். இருத்தலும் சமுத்திரம் அந்த பேரருளிலிருந்து வந்தது என்ற பாடலின் ஆசிரியர் உமர் கையாம் அவர்கள். சரிங்களா. 234. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை ஆடுமலை என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபர். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை ஆடுமலை என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபர். 235. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புகழ்மிக்க பாடல் வரியை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புகழ்மிக்க பாடல் வரியை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார். 236. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் புறமன்று என்று கூறிய லத்தீன் மொழி புலவர் யாருனா தெரென்ஸ் அவர்கள். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் புறமன்று என்று கூறிய லத்தீன் மொழி புலவர் யாருனா தெரென்ஸ் அவர்கள். அடுத்து பார்க்கலாமா. 237. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 10th தான் பார்ப்போம். சரிங்களா. இந்த 10th வகுப்பில் இருக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாக இப்போ இது வரைக்கும் பார்த்து வந்து 6th 9th வரைக்கும் பார்த்துட்டோம். இனி பார்க்குறது அந்த 10th உண்டானது ஃபுல்லாக. ஸோ இந்த ஒரு 100 வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற வரி இடம்பெறும் நூல் வந்து கணிச்சாறு. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கணிச்சாறு. 238. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே என்ற பாடலின் தென்னன் என்பது எதனை குறிக்கும்னா பாண்டிய மன்னன். சரிங்களா. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே என்ற பாடலை வந்து தென்னன் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பாண்டிய மன்னன். 239 வந்து பாருங்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தன் அவர்கள். சரிங்களா. சாகும்போது தமிழ் படித்தே சாக வேண்டும், எந்தன் தமிழும் சரி என்றன் சாம்பலும் தமிழ் மணர்ந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தம் அவர்கள். 240. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். 241. அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் இசை விமர்சகர் சுப்புடு அவர்கள். அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் இசை விமர்சகர் சுப்புடு அவர்கள். 242. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் என்று எழுதியவர் தண்டி. சரிங்களா. உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவாகும் என்ற எழுதியவர் வந்து யார் அப்படின்னா தண்டி அவர்கள். 243. குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் பா. ஜீவானந்தம் அவர்கள். சரிங்களா. குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் சரிங்களா என்று கூறியவர் பா. ஜீவானந்தம் அவர்கள். 244. இந்தியா தன் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என்று கூறியவர் மகாகவி பாரதியார். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார் அவர்கள். 245. தேனினும் இனிய நட்செந்தமிழே மொழியே என்று தமிழை சிறப்பித்தவர் யார்னா கா. நமச்சிவாயர். சரிங்களா. தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே என்று தமிழ் மொழியை சிறப்பித்தவர் யார் அப்படின்னா கா. நமச்சிவாயர் அவர்கள்.
246 வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். 247 வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் இளங்கோவடிகள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். ஸோ சொன்னவர் யார், கூறியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். 248 நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் காற்றை சிறப்பித்தவர் வந்து வெண்ணி குயத்தியார். சரிங்களா, நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற பாடல் வரியில் வந்து காற்றை பற்றி சிறப்பித்தவர் வந்து வெண்ணி குயத்தியார். சரிங்களா, அதே பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. சரிங்களா, நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோ நமருக அப்படிங்கிற பாடல் வரியிடம் பெறும் நூல் வந்து புறநானூறு. அந்த பாடல் வரியில் வந்து காற்றை பற்றி சிறப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வெண்ணிய குயத்தியார். 250 வலிமிகின் வலு இல்லை, வலிமிகின் வலு இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார். சரிங்களா, ஐயூர் முடவனார். 251 மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சியுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் தேவக்கோட்டை வாமூர்த்தி அவர்கள். மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சியுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் தேவக்கோட்டை வாமூர்த்தி அவர்கள். 252 சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருத்துயர் அளமரல் நோக்கி ஆய்மகள்ங்கிற பாடல் வரிடம் பெறும் நூல் வந்து முல்லைப்பாட்டு. 253 பல்பல பழவின் பயங்கெழு கொல்லிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து அகநானூறு. பல்பல பழவின் பயங்கெழு கொல்லிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து அகநானூறு. 254 தொல்லோர் சிறப்பின் பிருந்திதிர் கோடலும் இழந்த எண்ணெய்ங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். 255 வந்து பாருங்கள், வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் கைகளும் விருந்தும் அன்றி வினைவன எவையே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து என்னென்னா கம்பராமாயணம். சரிங்களா, 256 அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து நற்றினை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்ங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து நற்றினை. 257 காலின் ஏழடி பின் சென்று அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து பொருநாராற்றுப்படை. காலின் ஏழடி பின் சென்று அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து என்ன, பொருநாராற்றுப்படை. 258 இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு அப்படிங்கிற கவிதையை இயற்றியவர் வந்து அம்சப்பிரியா. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடுங்கிற கவிதையை இயற்றியவர் வந்து அம்சப்பிரியா அவர்கள். 159 பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து குறுந்தொகை. பலர் புகுவாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளிரோங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து என்ன அப்படின்னா குறுந்தொகை. 260 மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரியை கூறியவர் ஔவையார் அவர்கள். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ங்கிற வரியை பாடியவர் யாருன்னா ஔவையார். 261 விருந்தினரை பலி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல் இது. விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல் வந்து இது அப்படின்னா பொருநாராற்றுப்படை. 262 கரங்கு இசை விளவின் தூரத்தை என்று அகநானூற்று வரியில் எந்த ஊர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா உறையூர் திருச்சி மாவட்டம். கரங்கு இசை விளவின் உரத்தை அப்படிங்கிற அகநானூற்று பாடலில் வந்து எந்த ஊர் வந்து சிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா உறையூர் திருச்சி மாவட்டம். 263 இங்கியவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று வரியை பாடல் வரியை பாடியவர் பாரதியார். இங்கியவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். 264 வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயாத்தாள் என்ற வரியை பாடியவர் குலசேகரால்வார். 265 விசும்பின் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றிங்கிற பாடலின் ஆசிரியர் வந்து கீராந்தையார். 266 அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் அப்படிங்கிற திருவாசக பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர்.
அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின்ங்கிற திருவாசக பாடலை பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். 267 அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல. 267 கேள்வி, அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல, அது அறிவின் மாயை என்றவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல, அது அறிவின் மாயை என்றவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். 268 வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை வந்து ராகுல் சாங்கிருத்தியான் வந்து எங்கிருந்து எழுதினார் அப்படின்னா ஹிஜ்ராபாத் மத்திய சிறையிலிருந்து. சரிங்களா, ஹிஜ்ராபாத் மத்திய சிறையிலிருந்து. 269 வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா கணமுத்தையா. 1949 வந்து வாழ்க்காவிலிருந்து கங்கை வரைங்கிற நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தார். 270 வந்து பாருங்கள், காசியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என, தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களையும் கிடைக்க வேண்டும் என கூறியவர் வந்து குலோத்துங்கன் அவர்கள். சரிங்களா. 271 சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற வரியை பாடியவர் பாரதியார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். 272 தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவரும் பாரதியார் தான். சரிங்களா, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார். 273 அருளை பெருக்கி அறிவை திருத்தி மகளை அகற்றி மதிக்கும் திருளை என்ற பாடலின் ஆசிரியர் வந்து காப்பா செய்குத்தம்பி பாவலர். சரிங்களா, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மகளை அகற்றி மதிக்கும் திருளைங்கிற பாடல் ஆசிரியர்னா காப்பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள். 274 கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துரைங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து 500. கொட்கை கோமான் கொட்கையம் பெருந்துரைங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து 500. 275 தக 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 தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிழை துடி தம்பட்ட மும்பெருக்க என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து திருப்புகழ். சரிங்களா, தக 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 தந்தத்த தந்தக தந்தக என்ற தாளம் பதலை வந்து திமிழை துடி தம்பட்ட மும்பெருக்க என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து திருப்புகழ். 276 வந்து பாருங்கள், நாடக கலைகளை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் கலைஞாயிறு அவர்கள். சரிங்களா, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா கலைஞாயிறு, அதாவது கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அவர்கள். சரிங்களா, கூத்துப்பட்டறை நா முத்துசாமி அவர்கள். 277 வந்து பாருங்கள், ராசசோழன் தெரு பற்றி கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ராசசோழன் தெரு பற்றி கூறும் நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 உலகத்தமிழ் மாட்டாட்டு மலர், 5 உலகத்தமிழ் மாநாட்டு மலர். சரிங்களா. 278 செம்பொனடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். செம்போனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அடுத்தது 279 கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற பெருமைக்குரியவர் யார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற பெருமைக்குரியவர் வந்து பாரதியார். சரிங்களா. 280 வந்து பாருங்கள், வன்மை இல்லையோர் வறுமை இன்மை யாற்றின்மை என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கம்பராமாயணம். வன்மை இல்லையோர் வறுமையின்மை யாற்றின்மை என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கம்பராமாயணம். 281 ஒங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சரிங்களா, சிலப்பதிகாரத்தில் வந்து சிலப்பதிகாரத்தில் ஊர்காண்காதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தில் ஊர்காண்காதையில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க, சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஊர்காண்காதையில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படிங்கிற பாடல் வரி வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா. 282 கேள்வி, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர்கள் யாருன்னா மாப்பூசி அவர்கள். சரிங்களா. 283 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்பூசிவன் ஞானம் அவர்கள். சரிங்களா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யாருன்னா மாப்பூசி அவர்கள். 284 முதல் மலை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது என்ற வரியை கூறியவர் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள். சரிங்களா, முதல் மலை விழுந்ததும்
விழுந்ததும் மேல் மண் பதமாக்கி விட்டது என்ற வரியை பாடியவர் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள். 285 சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தமணியே கலை புனைந்தான் நந்தா என்ற பாடல்வர் இடம்பெறும் நூல் வந்து திருத்தணிக்கையுலா. சிந்தாமணியம் சிலப்பதிகாரம் உடைத்தான் கந்தா மணியே கலை புணர்ந்தான் நந்தாங்கிற பாடல்வர் இடம்பெறும் நூல் வந்து திருத்தணிக்கையுலா. 286 குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடியவர் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடல் பாடியவர் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். 287 பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்னா ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னா ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள். அதே மாதிரி வந்து பாருங்கள், 287 குறிஞ்சி தேன் என்ற புதினத்தில் படுகர் இன மக்களோட வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்தவரும் வந்து ராஜாம் கிருஷ்ணன் தான். சரிங்களா, குறிஞ்சி தேன் அப்படிங்கிற புதினத்தில் வந்து படுகர் இன மக்களோட வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்தவரும் வந்து ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் தான். 288 அலைவாய்க்கரையில் என்ற புதினத்தில் வந்து கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பதிவு செய்தவர் வந்து ராஜாம் கிருஷ்ணன் தான். சரிங்களா, அலைவாய் கரையில் அப்படிங்கிற ஒரு புதினத்தில் கடலோர மீனவர்களோட வாழ்வின் சிக்கல்களை பதிவு செய்தவர் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள். 289 சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் என்ற புதினத்தில் வந்து அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவர் யாருன்னா ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள். சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டப்படுவதை வந்து சுட்டி காட்டியவர் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள். 290 உழுபவர்களுக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவர்களுக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர செய்தவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன். உழுபவர்களுக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர செய்தவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள். 291 உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என கூறியவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என கூறியவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள். 292 ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா கவி காமு ஷெரீப் அவர்கள். 293 அம்மா என் காது கொருத்தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். அம்மா என் காது கொருத்தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். 294 அறம் அறக்கண்ட அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. 295 தம்மை விட வலிமை குறைந்தோரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார். ஆவூர் மூலங்கிழார் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார் அவர்கள். 296 செல்வத்து பயனை ஈதல் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். மதுரை கணக்காயனர் மகன் வந்து நக்கீரனார். 297 ஈயாமை இழிவு இறப்போக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுவதில் மேலானது என்று கூறும் நூல் வந்து கலித்தொகை. ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் வந்து கலித்தொகை. 298 பிற நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று நல்லந்தவனர் பாடிய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா கலித்தொகையில். சரிங்களா, பிற நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று நல்லந்தவனர் பாடிய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கலித்தொகையில. 299 உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்று கூறியவர் நல்வேட்டனார் அவர்கள். 300 கீழந்து பாருங்கள், உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் பெருங்கடுக்கோ. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் பெருங்கடுக்கோ அவர்கள். 301 வந்து பாருங்கள், நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது எது அப்படின்னா சீனா நாட்டு தாவோவியம். 302 வந்து பாருங்கள், பொய்மொழி கொடுஞ்சொல், பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்மையை குறிப்பிடும் நூல் வந்து நற்றிணை. பொய்மொழி
கொடுஞ்சொல் என்று பொய்மையை குறிப்பிடும் நூல் வந்து நற்றிணை. 303 சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன் அவர்கள். 304 கவிஞன் யானோன் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். 305 நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற பாடல் வரியை கூறியவர் கண்ணதாசன் அவர்கள். நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற பாடல் வரியை கூறியவர் வந்து கண்ணதாசன் அவர்கள். 306 நதியின் பிழையன்று நறும் புனலின்மை அன்றே என்ற பாடல் வரியை கூறியவர் கம்பன். 307 மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் நாணற்காடன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியார்னா நாணற்காடன் அவர்கள். 308 விற்பனையில் காற்று போட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையின் ஆசிரியர் புதுவை தமிழ் நெஞ்சன் அவர்கள். சரிங்களா, விற்பனையில் காற்று போட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையின் ஆசிரியர் புதுவை தமிழ் நெஞ்சன் அவர்கள். 309 கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் வள்ளலார் அவர்கள். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் வள்ளலார் அவர்கள். 310 சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். சரிங்களா, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் ஜெயகாந்தன் அவர்கள். 311 இமயத்திற்கு அப்பால் என்று சோவியத்து நாட்டு விருது வாங்கியவர் யாருன்னா ஜெயகாந்தன் அவர்கள். இமயத்திற்கு அப்பால் அப்படிங்கிறதுக்கா நூலுக்காக வந்து சோவியத்து நாட்டு விருது வாங்கியவர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். 312 கங்கை எங்கே போகிறாள் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கங்கை எங்கே போகிறாள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா ஜெயகாந்தன் அவர்கள். 313 வாழ்விக்க வந்த காந்தி. வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம் செய்தவர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். சரிங்களா, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான் வந்து என்னென்னா வாழ்விக்க வந்த காந்தி. ஸோ அதை வந்து தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா ஜெயகாந்தன் அவர்கள். சரிங்களா, 314 ஒரு கதாசிரியரின் கதை, அதாவது வந்து முன்பு வந்து பிரேம் சந்தின் வாழ்க்கை வரலாற்றை வந்து சொல்ல கதை தான் வந்து ஒரு கதாசிரியின் கதை. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜெயகாந்தன் அவர்கள். சரிங்களா, ஒரு கதாசிரியின் கதை, வாழ்விக்க வந்த காந்தி, இந்த நூல்களை எல்லாம் தமிழாக்கம் செய்தவர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். 315 வந்து பாருங்கள், எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலின் ஜெயகாந்தன் வந்து யாரை பற்றி எழுதியுள்ளார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி. சரிங்களா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் வந்து யாரை பற்றி எழுதியுள்ளார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி. சரிங்களா, 316 வந்து பாருங்கள், பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ காட்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து நாகூர் ரூமி அவர்கள். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து நாகூர் ரூமி அவர்கள். லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 317 உவமணி காணல் கோல் என்று ஒழித்து அழுவ போன்றே என்ற பாடல் வரி இயற்றியவர் வீரமாமுனிவர். உவமணி காணல் கோல் என்று ஒழித்து அழுவ போன்றே அப்படிங்கிற பாடல் வரி இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர். ஸோ இன்றைக்கி வந்து பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர் வந்து மொத்தம் 317, அதாவது 6th to 12th வரைக்கும். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான பாடல் வரி மற்றும் ஆசிரியர் வந்து பார்த்துட்டோம். ஸோ மேற்கோள்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமோ ஸோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரி மற்றும் ஆசிரியர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு PDF வேணா கூட மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இங்கே PDF, டெஸ்ட் கொஷின்ஸு, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் காம்போவில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ.